ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் வரிக்கும். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நியோபிளேசியா, கேன்சர் பெத்தாலஜி. நியோ அப்படின்னா நியூ, பிளேசியா அப்படின்னா குரோத், நியூ அன்கண்ட்ரோல்டு குரோத் ஆஃப் டிஷ்யூ தட் இஸ் நாட் அண்டர் பிசியாலஜிக்கல் கண்ட்ரோல். இட் மே பி பெனைன் ஆர் மெலிக்னன்ட். பெனைன் அப்படின்னா கேன்சர் இல்லாத குரோத், மெலிக்னன்ட் தான் கேன்சர் குரோத். நியோபிளேசியாவில் பெனைன் ஆர் மெலிக்னன்டாக இருக்கலாம், ஒரு கேன்சராகவும் இருக்கலாம், இல்லை கேன்சர் இல்லாமே இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்ப்போம். இது ஒரு நார்மல் செல்ஸ். ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்றது இது ஒரு நார்மல் செல். ஹைப்பர் பிளேஷியா அப்படின்றது செல்லுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது. ஹைப்பர்ட்ரோஃபின்றது செல்லுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. மெட்டாபிளேஷியான்றது இந்த செல்லுக்கு பதிலாக வேற ஒரு செல் டைப் இருக்கிறது மெட்டாபிளேஷியா. டிஸ்பிளேஷியா அப்படின்றது செல்லுடைய குரோத் வந்துட்டு சரியான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் அப்நார்மலாக இருக்கிறது டிஸ்பிளேஷியா. இப்போ இந்த டிஸ்பிளேஷியா தான் வந்துட்டு நியோபிளேஷியாவாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நியோபிளேஷியா கேன்சர் குரோத் ஆகவும் மாறலாம். கேன்சர் குரோத் வித் நோ கண்ட்ரோல், குரோத் வித் நோ லிமிட். கேன்சருக்கு இதுதான் காரணம்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. இதனால கேன்சர் வரும், வரத்துக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு வேணா சொல்லலாம். பினைன் மெலிக்னன்ட். பினைன் அப்படின்னா ஒரு நியூ குரோத். வாட் இஸ் பினைன்? பினைன் அப்படின்னா வந்துட்டு ஒரு நியூ குரோத், அது பெருசாக ஆயிட்டே இருந்தாலும் அது பினைன் மெலிக்னன்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ மெலிக்னன்ட்லேயே வந்துட்டு கார்சினோமா, சார்கோமா இருக்கு. கார்சினோமான்றது வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூல வர கேன்சரை கார்சினோமான்னு சொல்லுவோம். கனெக்டிவ் டிஷ்யூல வர கேன்சரை வந்து சார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற லைனிங்ஸ், அதாவது நம்ம பாடி ஆல்மோஸ்ட் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோட்டிங் உருவாகி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்டர்னல் ஆர்கன்ஸாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்னர் லேயரில் இருக்கிற கோட்டிங், அதாவது லைனிங், ஸ்டொமக் லைனிங், இன்டெஸ்டினல் லைனிங், ரெஸ்பிரேட்டரி ட்ராக் லைனிங், அப்டோமினல் கேவிட்டி லைனிங், இது எல்லாமே எபிதீலியல் டிஷ்யூஸ்னால ஆனது. இந்த லொக்கேஷன்ஸ்ல வர கேன்சரை கார்சினோமான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளான்ஸும் வந்து எபிதீலியல் டிஷ்யூவால தான் உருவாகி இருக்கு. ஸோ கிளான்ஸ்ல வர கேன்சரையும் கார்சினோமா அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கண்டி டிஷ்யூல வர கேன்சரை சார்கோமான்னு சொல்லுவோம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா கனெக்ட் பண்றது, அதாவது மசில்ஸை போனோட கனெக்ட் பண்றது, ஸ்கின்ல மசில்ஸோட கனெக்ட் பண்றது, ஆர்கன்ஸ்க்கு ஒரு சரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றது, ஹெல்ப் பண்றது, ஆர்கானை ஃபார்ம் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே கண்டி டிஷ்யூ தான். ஸோ போன், கார்டிலேஜ், ஃபேட், பிளட், லிம்பாட்டிக் டிஷ்யூ, இது எல்லாமே கண்டி டிஷ்யூ. ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் வர கேன்சரை சார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டாஸ்டேசிஸ். கார்சினோமா வந்து லிம்ப் வழியாக மெட்டாஸ்டேசிஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு மற்ற இடத்துக்கு வந்துட்டு பரவி போகுது. சார்கோமா வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியா மெட்டாஸ்டாசிஸ் ஆகிறத ப்ரிஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் கேன்சர் பாலிக்ளோனலாகவும் இருக்கலாம், மோனோக்ளோனலாகவும் இருக்கலாம். மோனோக்ளோனல் அப்படின்னா ஒரே ஒரு அப்நார்மல் செல் மட்டும், ஒரே ஒரு அப்நார்மல் செல் மட்டும் மியூட்டேட் ஆகும், அதாவது டிவைட் ஆகிக்கிட்டே போகும். மோனோக்ளோனல்ல ஒரு செல் மட்டும்தான் வந்து டிவைட் ஆகிக்கிட்டே போகுது. பாலிக்ளோனல்ல நிறைய செல், நிறைய செல் வந்து டிவைட் ஆகுது, மியூட்டேட் ஆகிட்டே போகுது. இதை வந்துட்டு பாலிக்ளோனல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பினைன் அப்படின்ற, பினைன் வந்துட்டு ஓமா அப்படின்ற சஃபிக்ஸ்ல வந்துட்டு முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ரோபிளாஸ்ட்ல வர பினைனை, பினைன் டைப்பை ஃபைப்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஃபைப்ரோபிளாஸ்ட்ல வர மெலிக்னன்ட்டை ஃபைப்ரோசார்கோமான்னு சொல்லுவோம். கார்டிலேஜில் வர பினைன் டைப்பை கான்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். கார்டிலேஜில் வர மெலிக்னன்ட்டை கான்ட்ரியோ சார்கோமான்னு சொல்லுவோம். அடுத்ததா ஸ்மூத் மசில்ஸில் வர பினைனை லியோ மயோமான்னு சொல்லுவோம். ஸ்மூத் மசில்ஸில் வர மெலிக்னன்ட்டை லியோ மயோ சார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மிக்சட் டியூமர். மிக்சட் டியூமர் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ, எபிதீரியல் டிஷ்யூ ரெண்டுமே கலந்து இருக்கிற இடத்துல இருந்து ஆரிஜினாகிற டியூமர் மிக்சட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். பட் எக்டோடம், மீசோடம், என்டோடம்ன்ற மூணு ஜெம் லேயர் இருந்தாலும் ஒரே ஒரு ஜெம் லேயர்ல மட்டும்தான் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பினைன் மிக்சட் டியூமர், லியோமார்பிக் அடினோமா ஆஃப் த
சாலிபரி கிளாண்ட். மிக்சட் டியூமர்ல இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா ஸ்குவாமஸ் கார்சினோமா ஸ்டொமக், அடினோ கார்சினோமா ஸ்டொமக், ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா, ரீனல் செல் கார்சினோமா, இதெல்லாம் வந்து மிக்சட் டியூமர். நெக்ஸ்ட் பார்க்க போறது டெரட்டோமா. இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல வர டியூமர்ஸ், ஸ்பெர்ம் எக்ஸ் ஃபார்ம் பண்ற செல்ஸ்ல வரும். இது கன்ஜுனிட்டலாகவும் வரும், பிரிவிலேயும் வரும். இதுவும் ரெண்டு செல் டைலையும் வரும். இது வந்துட்டு ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஜெர்ம் லைன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது எட்டோடும் ரெண்டோடும் மெசடம்ல மூணுத்துல வந்துட்டு ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஜெர்ம் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டியூமர் மெயினா ஓவரி, டெஸ்டிஸ், டெய்ல் போன், காக்ஸிக்ஸ், காக்ஸிக்ஸ் டெய்ல் போன்ல வர அந்த அது வந்துட்டு கன்ஜுனிட்டலாகவும் வரும், இன்ஃபன்ட்ஸ்க்கு வரும், இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளாஸ்டோமா. பிளாஸ்டோமான்றது வந்துட்டு இம்மெச்சூர் செல்ஸ்ல வர டியூமரை பிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பேபிஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் வரும். ரெட்டினோ பிளாஸ்டோமான்றது வந்துட்டு ஐஸ்ல வர டியூமரை ரெட்டினோ பிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். இம்மெச்சூர் செல்ஸ்ல வர்றது ரெட்டினோ பிளாஸ்டோமா. அடுத்ததா ஹெப்படோ பிளாஸ்டோமான்றது வந்துட்டு லிவர்ல வர்றத வந்துட்டு ஹெப்படோ பிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பார்க்க போறது வந்துட்டு ஹெமர்டோமா. ஹெமர்டோமா இது வந்துட்டு ஹார்ட்லயும் லங்லயும் மேக்சிமமா வரும். ஹார்ட்ல இருக்கிற நார்மல் டிஷ்யூவே, நார்மல் டிஷ்யூவே எக்ஸஸ் அமௌண்டா ஒரே இடத்துல இருக்கிறத வந்துட்டு ஹெமர்டோமா சொல்லுவோம். அதே மாதிரி லங்ஸ்ல இருக்கிற லங்ஸோட டிஷ்யூவே, நார்மல் டிஷ்யூவே வந்துட்டு ஒரே இடத்துல எக்ஸஸ் அமௌண்ட்ல இருக்கிறத இந்த கண்டிஷன் வந்து ஹெமர்டோமா சொல்லுவோம். இது வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு பினைன் டைப்ல தான் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போறது கொரிஸ்டோமா. கொரிஸ்டோமான்றது வந்துட்டு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நார்மல் டிஷ்யூ இன் அப்நார்மல் லொகேஷன். அதாவது நார்மல் டிஷ்யூ, எக்ஸஸ் ஆன நார்மல் டிஷ்யூவே வேற ஒரு லொகேஷன்ல போயிட்டு இருக்கிறது கொரிஸ்டோமா. அதாவது பேங்க்ரியாட்டிக் டிஷ்யூ போயிட்டு ஸ்டொமக்லயும் ஸ்மால் இன்டெஸ்டின் எக்ஸஸ் அமௌண்ட்ல இருக்கு. அதாவது பேங்க்ரியாட்டிக் டிஷ்யூ பேங்க்ரியாஸ்க்கு வெளியில இருக்கிறது இந்த டைப் வந்து கொரிஸ்டோமா. இதையே வந்துட்டு எக்டோபிக் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்ப எக்டோபிக் பிரெக்னன்சி சொல்லுவோம். இப்ப யூட்ரஸ்ல வளர வேண்டிய அந்த எம்பிரியோ வேற ஒரு இடத்துல வெளியில வளருது. ஸோ அதே மாதிரிதான் இதுவும் எக்டோபிக் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது கொரிஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது மெட்டாஸ்டாசிஸ். மெட்டாஸ்டாசிஸ்னா ஸ்ப்ரெட் ஆகுறது. இப்ப லங் கேன்சர் வந்துச்சுன்னா இந்த லங் கேன்சர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு பிரெயினுக்கு தான் வந்துட்டு போறத ப்ரிஃபர் பண்ணும். மெயினா நிறைய இடத்துக்கு போகும், ஆனா வந்து பிரெயினை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணும் லங் கேன்சர். ஸோ லங்ல இருக்கிற கேன்சரை பிரைமரி கேன்சர் சொல்லுவோம், பிரெயின்ல இருக்கிறத வந்துட்டு செகண்டரி கேன்சர் சொல்லுவோம். பிரைமரியா இங்கிருந்து அங்க ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இது பிரைமரி கேன்சர் லங் கேன்சர், பிரைமரி கேன்சர் பிரெயின்ல வர்றது செகண்டரி கேன்சர். அடுத்ததான் பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர் வந்துட்டு எங்க போறது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணணும்னா போனுக்கு போறதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்க்க போறது ப்ரோஸ்டேட் கேன்சர். ப்ரோஸ்டேட் கேன்சரும் போனுக்கு போறதுதான் ப்ரிஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் கோலன் கேன்சர். கோலன் கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் டு லிவர். ஸோ அடுத்ததா பார்க்க போறது பேரா நியோபிளாஸ்டிக் சென்ட்ரம். பேரா நியோபிளாஸ்டிக் சென்ட்ரம் சில கேன்சர் செல்ஸ்லாம் சில செக்ரேஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி பக்கத்துல இருக்க செல்ஸ் டிஷ்யூஸோட நார்மல் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் பேரா நியோபிளாஸ்டிக் சென்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர்ல அந்த கேன்சர் செல் என்ன பண்ணோம்னா அட்ரினோபாட்டிக் ஹார்மோன், ஆன்டினேட்டிக் ஹார்மோனை வந்துட்டு செக்ரேட் பண்ணுது. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் ஹைபோதாலமஸ் செக்ரேட் பண்ண வேண்டிய ஹார்மோன்ஸை லங் கேன்சர் வந்து லங் கேன்சர் செல் செக்ரேட் பண்ணி அந்த அந்த கிளாண்ட் செய்ய வேண்டிய வேலையை வந்துட்டு இது வந்து பிரதிபலிச்சு காட்டுது. இதை தான் வந்துட்டு பேரா நியோபிளாஸ்டிக் சென்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பார்க்க போறது கிராஸ் அப்பியரன்ஸ். கிராஸ் அப்பியரன்ஸ் செல்ஸை வந்துட்டு பினைனா இல்லை மெலிக்னண்டான்னு சொல்லிட்டு கிராஸ் அப்பியரன்ஸ்ல பார்க்கும்போது வினைனா இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சரியான கேப்சுலேட்டடா இருக்கும். கேப்சுலேட்டட் இது வந்துட்டு கேப்சுலேட்டடா இருக்கும், வெல் ஃபார்ம்டு கேப்சுலேட்டட் இருக்கும் வினைன் பினைன் டியூமரா இருந்ததுன்னா. அதுவே மெலிக்னண்டா இருந்துச்சுன்னா நான் கேப்சுலேட்டா இருக்கும், ஃபுல்லா வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும், டிஸ்டாய் ஆயிருக்குது. ஸோ இது வந்துட்டு மெலிக்னன், அது பினைன் டியூமர். அடுத்ததான் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ்ல பார்க்கும்போது பினைன்ல வந்துட்டு மெலிக்னன்ஸுக்கான எந்த ஒரு கிரைடீரியாவும் இல்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனா மைக்ரோஸ்கோப்ல மெலிக்னன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த செல்ஸ் வந்துட்டு இர்ரெகுலர் சைஸ் அண்ட் ஷேப்,
பிளியோமார்பிக் நியூக்ளியஸும் இரகுலரா இருக்கும், ஹைப்பர் குரோமேட்டிக் நியூக்ளியஸ் டார்க்கா இருக்கும், பெருசா இருக்கும். ஹைப்பர் குரோமேட்டிக் நியூக்ளியஸ் குரோமேட்டிக்னா டார்க், இன்க்ரீஸ்ட் நியூக்ளியஸ் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ, நியூக்ளியஸும் சைட்டோபிளாஸ்மிக் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கும் அதுக்கு இருக்கிற இடைவெளி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராமினன்ட் நியூக்ளியோலி, நியூக்ளியோலி வந்து ப்ராமினன்டா தெரியும். அடுத்ததா பார்க்க போறது மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் பார்த்தாச்சு. இது வந்துட்டு போலாரிட்டி, போலாரிட்டி வந்துட்டு பினைன்ல எப்படி இருக்கும்னா ஒரு நார்மல் ரிலேஷன்ஸா இருக்கும். அந்த செல்லுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்துலயும் அதுக்கு சுத்தி இருக்கிற செல்ஸ்க்கும் இதுல ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது வந்துட்டு இந்த பினைன் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறத அதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது, நார்மலா இருக்குது. ஆனா மெலிகனன்ட் வந்துட்டு பக்கத்துல இருக்க செல்ஸ் பத்திலாம் வந்துட்டு கவலையே படாது, அது பாட்டுக்கு வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ என் பினைன் there is good relationship, அதுக்கேத polarity, good relationship இருக்கிறதுக்கு ஒரு polarity, malignancy there is loss of polarity. அடுத்தது benignல growth வந்துட்டு ஸ்லோவா தான் இருக்கும், பட் மெலிக்னன்ட்ல வந்துட்டு ராபிடா இருக்கும். மெட்டாஸ்டேசிஸ் ஸ்ப்ரெட் ஆகுது வந்துட்டு பினைனா இருந்துச்சுன்னா, பினைன் டியூமர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகாது, நெவர், இட் இஸ் நெவர் நெவர். மெலிக்னன்ட்ல காமனா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா ஒரு சில கேன்சர் வந்துட்டு கியூரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேசல் செல் கால்சினோமால வந்துட்டு எக்ஸிஷனல் பயாப்சியான ட்ரீட்மெண்ட், ஹாட்கின்ஸ் லிம்போல வந்து லிம்போமால வந்துட்டு ஏபிவிடி ரெஜிமெண்டல் ட்ரீட்மெண்ட், மோஸ்டா வந்து ஸ்டேஜ் 1 கேன்சர்ல வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். சிஎம்எல் கிரானிக் மைனோசைட்டிக் லியூகேமியா அதுக்கும் வந்து கியூர் இருக்கு. பட் ஒரு சில கேன்சர்லாம் எவில் பான்க்ரியாடிக் கேன்சர் கேன்சர் இந்த மாதிரி ஒரு சில கேன்சர்லாம் வந்துட்டு இட் டஸ் நாட் ஹேவ் இட் கியூர். ஜென்ரலா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.